ஹாய் காய்ஸ். ஸோ இப்போ நம்ம தும்குருங்கிற ஊரில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து சென்டர் ஃப்ரம் திம்பம் பெங்களூர். இங்கேருந்து ஹம்பி இங்கேருந்து தான் பிரிவாங்க. ஸோ நைட் டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து ஹம்பி போவோம். லெட்ஸ் கோ. போகிற வழியில் துங்கபத்ரா ரிசர்வாயர்னு சொல்லி வரணும். பீச் மாதிரி ஃபீல் ஆச்சு. நம்ம கண்ணு கெட்ட தூரம் வர ஒன்றுமே தெரில, அதனால் அந்த பீச் ஃபீல்னு சொன்னேன். ஸோ அங்கே நின்று கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு அங்கேயே போர்டு வச்சுருந்தாங்க, லைக் நெக்ஸ்ட் ஸ்டாப் ஹம்பி மாதிரி தாங்கிற ஒரு டெஸ்டினேஷன் மாதிரி. ஸோ அங்கேருந்து கிளம்பணும். ஒரு வழியாக ஹம்பி ரீச் ஆயாச்சு. இதுதான் ஹம்பியோட மெயின் ரோடுன்னு சொல்லலாம். ரெண்டு சைடும் நிறையா கோவில்களாக இருக்கும், இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த வழியாக போய் அங்கே ஒரு பார்க்கிங் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே பார்க் பண்ணிவிட்டு, அங்கே பார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து ஒரு சின்ன ஹில் சன்செட் வியூ பாயிண்ட் இருக்குன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டோம். அங்கே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த டேவை முடித்தோம். இட் வாஸ் அ பிக் டே. ஒரு வழியாக ஹம்பி ரீச் ஆகிட்டு மத்தியானமும் சாப்பிடல. சரி நைட் நல்லா சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு நியர்பை கஃபே சர்ச் பண்ணோம். அப்போது இந்த கஃபே கண்ணுக்கு பட்டுச்சு. ஸோ இங்கே வந்து டின்னர் முடிச்சுட்டு அப்படியே ரூம் சர்ச் பண்ண ஆரம்பித்தோம். நாளைக்கு ஹம்பி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ உங்களை அடுத்த வ்ளாகில் வந்து பார்க்குறேன். பை பை.